ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கத்திரிக்காய் சட்னி இது வந்து வெண் பொங்கல் இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான காம்பினேஷன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் அஞ்சு தக்காளிக்கு வந்து பத்து மிளகாய் எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க சின்ன சைஸ் புளி சேர்த்துக்கோங்க மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன ஸ்லைஸாக பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து மூணு கத்திரிக்காய் இதை நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அதையும் சேர்த்துடலாம் கூடவே இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி ரெண்டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை நம்ம குறை குறனை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சாச்சு இப்போ தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் ஜீரகம் கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்லை இங்கே அதையும் சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட கடைச்சா சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கோகேஸ் கிச்சனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்